ஹாய் வியூவர்ஸ், எங்களோட குலசை சமையலை லைக் பண்ணதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம தயார் பண்ண போகிறது பிரெட் பனானா ரோல். அதுக்கு நான் 4 ஸ்லைஸ் கோதுமை பிரெட் எடுத்து வச்சுருக்கேன், 1/2 கப் பால், 2 முட்டை, நியூட்டெல்லா, 4 பனானா. இது வந்து சின்ன பனானா பணமாக எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் ரோல் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ பிரெட் ஓரத்தையெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சப்பாத்தி கல்லில் வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம விரித்து எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம வந்து பனானாவெல்லாம் கட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டையை வந்து நம்ம பீட் பண்ணிக்கிறோம். முட்டையை வந்து எலக்ட்ரிக் பீட்டரில் வச்சு தான் பீட் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வந்து ஹேண்ட் பீட்டரில் கூட பண்ணலாம். இது வந்து நீங்கள் ரொம்ப பீட் பண்ண வேண்டியதில்லை, கொஞ்சம் தான் நம்ம பீட் பண்ண போகிறோம். இப்போ இதோட பாலையும் சேர்த்து பீட் பண்ணிப்போம். இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ இந்த பிரெட்டோடைய ஸ்லைஸ் எடுத்து அதில் வந்து நம்ம நியூட்ரெல்லாவை வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறேன். இப்போது இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடணும். இப்போ நியூட்ரெல்லா வேணும்னா நான் இதில் வந்து பாதி தான் தேய்ச்சிருக்கேன், நீங்கள் வேணும்னா ஃபுல்லாக கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம். ஃபுல்லாக தேய்ச்சிங்கன்னா ஸ்வீட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், எனக்கு ஸ்வீட் கம்மியாக போகுதுங்கிறதுனால நான் பாதி தேய்ச்சிருக்கேன். இது மாதிரி பனானாவை வந்து நம்ம இதில் வந்து அடுக்கி விடணும். அடிக்கிட்டு இதை வந்து நம்ம ரோல் பண்ணிடலாம். அது கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லைன்னா இந்த பிரெட்டு வந்து பிஞ்சிடும். கேர்ஃபுல்லாக ரோல் பண்ணி இந்த கார்னரை வந்து நம்ம அப்படியே ஒட்டி விடணும். லைட்டாக இதை ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம முட்டையில் வந்து நம்ம நல்லா டிப் பண்ணி எடுக்கணும், இல்லைன்னா வந்து அது வந்து பிரிஞ்சிடும். அதனால் நல்லா டிப் பண்ணி எடுத்து ஆயில் வந்து அந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதில் வந்து நம்ம பொரிச்சு எடுக்கணும். லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம பொரிக்கணும். நம்ம இந்த மாதிரி சைட்லாம் திருப்பி விட்டு நம்ம வந்து அதை பொரிக்கணும். எல்லா பக்கமும் பொரியிற மாதிரி நம்ம வந்து திருப்பி விடணும். இப்படி நம்ம ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டு வந்த பிறகு என்ன கொடுக்க, என்ன ஸ்நாக்ஸ் பண்ண நம்ம வந்து யோசனை பண்ணுறதுக்கு இது ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ். இது நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.